அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் சேனலில் பதிவிட்டு வரேன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ ஏர்லியராக வந்தால் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறா இருந்தாலும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஜல் ஜீவன் மிஷன், அதாவது ஜல் சக்தி அபியான். அது கடந்த வருடங்களில் அது சம்மந்தமாக கிராம சபை கூட்டங்கள் கூட நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் ஊராட்சியில் எவ்வளோ வீட்டு குடியிருப்பு பிளான் பண்ணி கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ பேருக்கு வீட்டு குடியிருப்பு அந்த திட்டமிடல் எல்லாம் நடந்துச்சு. அதை இப்போ ஆன்லைன்லேயும் டீட்டெயில் அப்டேட் பண்ணிட்டாங்க. வருகின்ற மாதங்களில் எவ்வளோ பேருக்கு வீட்டு குடியிருப்பு புதுசாக கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ இணைப்புகள் இருக்குது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ என் சேனல் பற்றி கொடுத்துருதேன். என்னுடைய பிளேலிஸ்டில் சேனலில் நீங்கள் போனீங்கன்னா கிராம சபை தொகுப்புகள் வீடியோ ஒரு 50 வீடியோக்கள்கிட்ட இருக்குது. கவர்மெண்ட் வெப்சைட் சம்மந்தப்பட்ட 25 வீடியோக்கள் இருக்குது. கொரோனா காலங்களில் அரசு வெளியிட்ட ஒரு சில நலத்திட்டங்கள் குறித்து ஒரு 20 வீடியோக்கள் இருக்குது. கிராம சபை ஆலோசனைகள் குறித்து ஒரு 5 வீடியோக்கள், உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஒரு 2 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து ஒரு 9 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து ஒரு 8 வீடியோக்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவோட இந்த லிங்க் வந்து என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பல்வேறு தகவல்கள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட ஒரு 3 தகவல் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்றெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருந்தால் பாருங்கள். ஜல் ஜீவன் மிஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, ஜேஜே ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதில் நம்ம பார்க்க போகிற வந்து இந்த பக்கம் இருக்கிற 3 டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வில்லேஜ் வைஸ் ஃபுட் கவரேஜ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கங்கிறத இதில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அங்கன்வாடிக்கு எங்கெல்லாம் டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது செக் பண்ணி பார்த்தேன், ஃபுல் டேட்டா அப்டேட் பண்ணல. டேப் கனெக்ஷன் வில்லேஜ் வைஸ் எவ்வளோ ஸ்டேட்டஸ் அது இதில் பார்க்கலாம். குவார்ட்டர்லி வைஸ் வந்து எவ்வளோ அவங்க பணம் அதுக்கு அலோகேட் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அது இதில் கொடுத்துருக்காங்க. பெர்சன்டேஜ் பார்க்குறாங்க இதில் பார்த்துக்கலாம். வில்லேஜ் வைஸ் வந்து இதில் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ வந்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது உங்கள் கிராமம் வாரியாக எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது, அதில் என்னென்ன வகையில் அவங்க கொடுக்குறாங்க, என்னென்ன டீட்டெயில் உங்கள் கிராமம் சம்மந்தப்பட்டது இருக்குது அதை இதில் பார்க்கலாம். கேபிட்டேஷன் வைஸ் இதில் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து மந்த்லி ப்ராக்ரஸ், மாதந்தோறும் எவ்வளோ கனெக்ஷன் நம்ம கொடுக்க போகிறாங்க அது இதில் கொடுத்துருக்காங்க. மூணு, உங்கள் கிராமத்தோட பாப்புலேஷன். இதில் நான் காட்டப்படுற தகவல் எல்லாமே மத்திய அரசினுடைய வெப்சைட்டில் தான் காட்டுறேன், என்னுடைய ஓன் டேட்டா எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு சில தகவல் தப்பாக இருக்குது என்னுடைய கிராமத்தில், ஒரு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணலாம் என்னோட தப்பாக, அது வந்து தவறுதலாக அப்டேட் பண்ணிக்கலாம், அவங்க கரெக்ஷன் பண்ணலாம். அது கருத்து தெரிவிக்கிறதுனால நம்ம அதில் கிரீவன்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அது எப்படிங்கிறதையும் ஷோ பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்போ கிராம வரியா டீட்டெயில் பார்க்க போகிறோம். ரைட் சைட் கார்னரில் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து இருக்கும். நம்ம வந்து பர்டிகுலர் நம்ம டிஸ்ட்ரிக்ட் நம்ம கிராமத்துக்கு போகணும், ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கிடுதேன். அதுக்கப்புறம் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி, ஸோ திருநெல்வேலி போகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஒன்றியம் வந்து நாங்குநேரி. இதில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் கேபிட்டேஷன். ஸோ இதில் வந்து நான் இந்த 259 கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன், என்னுடைய கிராமத்தை சூஸ் பண்ணுறக்காக உள்ளே போகிறேன். ரிப்போர்ட் எல்லாமே தெளிவாக ஓரளவு இருக்குது, ஆனால் சின்ன கரெக்ஷன் இருக்குது, அதுவும் பார்த்தேன் தவறுகள் இருக்க தான் செய்யுது, கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ என்னுடைய பிளாக்குக்குள்ளே பஞ்சாயத்துக்குள்ளே வில்லேஜ் வைஸ் வந்துட்டு கிராமம் வரியாக வந்துட்டு இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னுடைய ஊருக்கு எக்ஸாம்பிளாக எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இதில் என்னுடைய கிராமங்கள் அல்வார், என்னுடைய கிராமம் தான் இருக்குது. ரைட் சைட் கார்னரில் என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு, எவ்வளோ வீடுகள் இருக்குது, எத்தனை வீடுகளுக்கு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. என்னுடைய கிராமத்துக்கு அழகுபுரம் 528 வீடு, என்னுடைய கிராமத்தில் 331 வீடு கொடுத்ததாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னுடைய இன்னொரு எங்கள் ஊராட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தில் 102 வீடுகளும் 32 வீட்டுக்கு கொடுத்ததாக ரிப்போர்ட் இதில் இருக்குது. இப்போ என்னுடைய கிராமத்தை நான் சூஸ் பண்ணி ரிப்போர்ட் பார்க்க போகிறேன். இதில் கிரீவன்ஸ் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது, தாராளமாக பண்ணலாம், நீங்களும் பண்ணுங்கள். ஓகே, இந்த ரைட் சைடில் இருக்குது கிரீவன்ஸ். எதுவும் நீங்கள் இதுக்கு அகேன்ஸ்ட் டீட்டெயில் தப்பாக இருக்குது, எதுவும் தவறுதல் பண்ணியிருக்காங்கன்னா இதில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம்.
இதில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தம் இந்த என்னுடைய கிராமத்தில் 528 வீடுகள், 331 வீடுகளுக்கு கொடுத்ததாக ரிப்போர்ட் இருக்குது. டோட்டல் பாப்புலேஷன் வந்து 1217 ஜென்ரல்லையும் எஸ்டியில் 17 பேர் இருக்க தான் இருக்குது. மினிமம் 56 லிட்டர் கொடுக்கதான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் குவாலிட்டி கண்டமினேஷன் அது எதுவும் கொடுக்கல, டார்கெட்டட் எதுவும் கொடுக்கல. 56 லிட்டர் கவர் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன திட்டத்தின் மூலமாக அவங்க கொடுக்காங்க அதையும் இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் வந்து ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது. எங்கள் ஊருக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து 4 மூலமாக கொடுத்துருக்காங்க. இட்டமலி டு அலபபுரம் ரோடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக, மேபி இது வந்து தாமிரபரணி குடிநீராக இருக்கும்னு நம்புகிறேன். லேக்ஸில் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம் அந்த திட்டம் போடப்பட்டது அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த திட்டம் டீட்டெயில் ஃபுல்லாக வருது, அதுவும் பார்த்துட்டேன். ப்ளஸ்ஸு ஓகே, ஸ்டேட்டஸ் வந்து டெஸ்டட், சேஃபு, நாட் டெஸ்டட் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. டெலிவரி பாயிண்ட், எங்கே டெலிவரி பண்ணுறாங்க அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வரும் நம்ம முக்கியமாக இதில் தான் நான் சொன்னேன் தப்பாக இருக்குன்னு ஒரு கவுண்டு. எங்கள் கிராமத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய வீடுகளாக 528 தான் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து இவங்க கொடுத்துருக்க கவுஸ் கனெக்ஷன் 3582 தவறுதலாக அதில் இருக்குது. இந்த ஸ்கீமில் ஒரு 50 பேர் கொடுத்ததாக கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்கீமில் ஒரு 90 பேருக்கு, இந்த ஸ்கீமில் 3000 பேர் கொடுக்க போகிறதா கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறானது, வேல்யூ வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கீம் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் விருப்பப்பட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பெரிய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து சின்ன அமௌண்ட் தான், 57,000. ஸோ இது டெஸ்டட் நாட் டெஸ்டட் இருக்குது. ஸோ அபோவ் 1 இந்த டியூபெல் இது பார்ப்போம், 1,00,000 செலவு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய டீட்டெயிலை இதில் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த திட்டத்தினுடைய முழு டீட்டெயிலும் அதில் வந்துட்டு, இப்போ உங்கள் ஊரில் ஏதாவது ஆழ்துளை கிணறு அடிபம்பு இதெல்லாம் போடுவாங்க, நீங்கள் திட்டத்தை ஒப்பந்தக்காரர் அது இதுன்னு கேட்டால் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் ஒழுங்காக கிடைக்க டைம் டிலே ஆகும். நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணிவிட்டு இப்படி இந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி இதில் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைட் கார்னரில் இருக்குது, அதை காமிக்கிறேன். இதில் வந்து எந்த வருஷம் போட்டது, அதோடய எஸ்டிமேட் காஸ்ட் என்ன, எவ்வளோ காஸ்ட்டில் முடித்தாங்க, எல்லாமே இதில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் எவ்வளோ பேர் கவர் பண்ணியிருக்காங்க, 1141 பேருக்கு. டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவு, அது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி முதற்கொண்டு இருக்குது. பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம் அந்த லொக்கேஷனில் வருதாங்கிறது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து வரல, நான் வரும்னு நினச்சேன் வரல. ஓகே, இந்த திட்டத்தினுடைய வியூ லொக்கேஷன் டீட்டெயில் வரல. கவுஸ் கனெக்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, 3,188 தவறுதலாக கொடுத்துருக்காங்க சொன்னேன். ஓகே, இது ப்ரிண்ட் கொடுக்குறாங்க, ரைட் சைட் கார்னரில் ப்ரிண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக PDF-ஆக சேவ் பண்ணிக்கலாம். க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஃபால்ட்டாக சேவ் வந்துடும். டவுன்லோட் கொடுத்து நீங்கள் வந்து அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து என்னுடைய ஒரு கிராமத்துக்கு காமிச்சேன், இன்னொரு கிராமத்துக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். என்னுடைய ஊராட்சியில் மொத்தம் 2 கிராமங்கள், இன்னொரு கிராமத்தை ஓப்பன் பண்ணுறேன். அடுத்து பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டு, ஏன்னா அது வந்து எவ்வளோ பேர் கவர் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக லோட் ஆகுது. அடுத்த ரிப்போர்ட்டு பேரலாக ஓப்பன் பண்ணியிருந்தேன். மந்த்லி ப்ராக்ரஸ் எவ்வளோ கனெக்ஷன் மந்த்லியாக கொடுக்க போகிறாங்க அது ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, என்னுடைய இன்னொரு கிராமத்துக்கு ஓப்பன் பண்ணதில் மொத்த மக்கள் தொகை வந்து 295, அதில் எஸ்சி 202, ஜென்ரல் இல்லை மொத்தம் வந்து கூட 400+ வருது, 497, ஜென்ரல் 295, எஸ்சி 202 கொடுத்துருக்காங்க. 102 வீடுகள், அதில் கவுஸ் கனெக்ஷன் வீடு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, 32 கொடுத்துருக்காங்க. வாட்டர் சப்ளை ஸ்டேட்டஸ் வந்து 55 லிட்டர் கவர் பண்ணுறதா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கிராமத்துக்காக போடப்பட்ட திட்டங்கள் வந்து இவ்வளோ திட்டங்கள் இருக்குது, அதில் செயல்படுதாங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜல் சக்தி திட்டத்தின் கீழே போடப்பட்டதுன்னா எஸ்ங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இயருக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகலை, அது என்னங்கிற கரெக்டாக எனக்கு தெரியலை. திட்டத்தினுடைய அமௌண்ட் டீட்டெயிலும் அதில் கொடுத்துருக்காங்க. கிராமத்துக்கு உள்ளே இருக்கா, அவுட் சைடில் இருக்கா, டெலிவரி பாயிண்ட்டு எல்லாமே அதில் இருக்குது டீட்டெயிலு. 100 கவுஸ் கனெக்ஷன் இதுலேயும் அந்த வேல்யூங்கிறது தப்பாக வருது, அது என்னங்கிறது எனக்கு தெரியலை. மேபி ராங் டேட்டா அப்டேட் பண்ணியிருக்காங்களா என்னங்கிறது இல்லை. ஓகே, இப்போ அடுத்த ஓகே, இந்த கிராமங்கள் அந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது ரைட் சைடு கார்னரில் உங்களுக்கு ஏதாவது கிரீவன்ஸ், இந்த வாட்டர் ரிப்போர்ட்
தவறுதலாக இருந்தால் இல்லை எதுவும் இது நீங்கள் தெரிவிக்க விரும்பிங்கன்னா தாராளமாக இதில் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணுங்கள், சப்மிட் யுவர் கிரீவன்ஸ். ரூரல் வாட்டர் சப்ளைவா இல்லைனா ரூரல் சானிடேஷன் திட்டக்கழிவு அந்த அது அதுவாங்கிறது கேட்கு. வாட்டர் சப்ளை என்ன ஸ்டேட்டு, என்ன பிளாக்கு, என்ன வில்லேஜ், என்ன கேட்டகரி, வாட்டர் அவைலபிலிட்டியா, வாட்டர் குவாலிட்டியா, இல்லை நாட் பேர் வாட்டர் அக்செப்டி பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்ளை ரிலேட்டட், என்ன கேட்டகரியோ அதை சூஸ் பண்ணிவிட்டு, என்ன கிராமம், என்ன பஞ்சாயத்து, அதில் என்ன கிராமம், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் மெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும், அதில் ஓடிபி கொடுத்து இதில் வெரிஃபை கொடுக்கணும், அப்புறம் உங்கள் அட்ரஸ் இதில் கிரீவன்ஸ் டீட்டெயில் கொடுத்து தாராளமாக சப்மிட் கொடுக்கலாம். வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அடுத்து மூணாவதாக பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் ரெண்டாவது மந்த்லி ப்ராக்ரஸ், மந்த்லி வைஸ் எவ்வளோ கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் நம்ம நான் சூஸ் பண்ணுறேன். தமிழ்நாடு சூஸ் பண்ணியாச்சு. அதில் வந்து திருநெல்வேலி என்னுடைய டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் என்னுடைய யூனியன் வந்துடும். யூனியனில் யூனியன் வைஸில் பார்க்குறாங்க பார்க்கலாம். ஏப்ரல் மேலே எந்த எதுவும் ப்ரொவைட் பண்ணல. ஜூன் மாதத்தில் என்னுடைய யூனியனில் 431 கனெக்ஷன் புதுசாக ப்ரொவைட் பண்ணதாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஜூலையில் 699, ஆகஸ்டில் 9, மொத்தம் என்னுடைய யூனியனில் வந்து இது வரைக்கும் 1139 புதிய கனெக்ஷன் கொடுத்ததாக இருக்குது. என்னுடைய மாவட்டத்தில் 11654 அதிகபட்சமாக அம்பாசம் திருமணியில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் பார்ப்போம் இந்த மந்தில் எந்தெந்த பஞ்சாயத்துக்கு எவ்வளோ கனெக்ஷன் புதுசாக அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதுதான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, நியூ டேப் கொடுத்தே வரல, அந்த நம்பரே கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னுடைய பஞ்சாயத்து ஏ வரிசையில் இருக்க ஃபஸ்ட்டு வந்துட்டு 82 கனெக்ஷன் ஜூன் மந்தில் புதுசாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய கிராமத்துக்கு, என்னுடைய பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்துக்கு ஒரு கனெக்ஷன் புதுசாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. என்ன திட்டம், டியூபெல் பவர் பம்ப் கிரௌண்ட் வாட்டர் அதில் 98 அந்த ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. நினைக்கலாம் டு நினைக்கலாம் புதுசாக இப்போ ஒரு போர் போட்டாங்க அந்த ஸ்கீம் நினைக்கிறேன் ஒன் கனெக்ஷன். ஸோ 83 கனெக்ஷன் ஜூன் மந்தில் என்னுடைய பஞ்சாயத்துக்கு அப்ரூவ் ஆகியிருக்கு, ப்ரொவைட் புதுசாக பண்ணதாக ரிப்போர்ட் இருக்குது. ஃபீல்டில் பண்ணாங்களாங்கிறது நான் சொல்ல விரும்பலை. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ப்ரிண்ட் கொடுக்கணும்னா தாராளமாக ப்ரிண்ட் கொடுத்துக்கலாம். எக்ஸலில் டவுன்லோட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ப்ரிண்ட் கொடுக்கறாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸல், வேர்டு, என்ன டைப்னாலும் பண்ணிக்கலாம். இது ஜூன் மந்து. இப்போ அடுத்து ஜூலை மந்த் பார்க்க போகிறோம். அப்படியே பேக் அடிச்சிருந்தேன், ரெஃப்ரெஷ் பேக் கொடுத்துருக்கேன், லோட் ஆகுது, வருதான்னு பார்ப்போம். ஓகே, வந்துட்டு இதில் ஜூலையில் 699 கொடுத்துருக்காங்க, ஆகஸ்டில் 9. இப்போ ஜூலை பார்க்க போகிறோம். ஜூலை மந்தில் என்னுடைய கிராமத்துக்கு 116, நியர்பை நன்னிக்குளம் என்னுடைய அடுத்த கிராமத்துக்கு 7 கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஊராட்சிக்கு மொத்தம் அப்படின்னா 123 கொடுத்துருக்காங்க கனெக்ஷன் ஜூலையில். இது தாராளமாக நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துக்கலாம் ரிப்போர்ட். பர்டிகுலர் அந்த வில்லேஜை கிளிக் பண்ணி பார்ப்போம், உள்ள என்ன டீட்டெயில் கொடுக்குறாங்கங்கிறத செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆகஸ்ட் ஜூன் ஜூலை பார்த்துட்டோம். ஆகஸ்ட் மந்த் என்னுடைய கிராமத்துக்கு பார்க்குறேன் எது கொடுத்துருக்காங்களாங்கிறது. இது நம்ம அந்த வில்லேஜ் சூஸ் பண்ணனு வருமோ அதே டீட்டெயில் தான் அகைன் வருது. ஓகே, ஸோ ஓகே, இப்போ அடுத்ததாக ஜூலை ஆகஸ்ட் மந்து. செப்டம்பரில் இன்னும் எதுவும் கொடுக்கல, ஆகஸ்ட்டில் என்னுடைய ஊராட்சிக்கு எதுவும் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணுறேன். என்னுடைய கிராமத்துக்கு எதுவும் கொடுக்கல, வெங்கட்ராயபுரம் அடுத்த கிராமங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ ரெண்டு டீட்டெயில் நம்ம பார்த்தாச்சு. மூணாவதாக பார்க்க போகிற டீட்டெயில் வந்து ரூரல் பாப்புலேஷன், உங்கள் கிராமத்துக்கான மக்கள் தொகை எவ்வளவு. இதில் டோட்டல் எல்லா இதுவும் இருக்கும், நம்ம வந்து கிராமங்கள் மட்டும்தான். என்னுடைய கிராமத்துக்கு தமிழ்நாடு ஸ்டேட் சூஸ் பண்ணிட்டேன், அப்புறம் என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி சூஸ் பண்ணுறேன். இது கிராமங்களுடைய பாப்புலேஷன். என்னுடைய யூனியன் சூஸ் பண்ணுறேன், லோடிங் ஆகிட்டுருக்கு.
ஏற்கனவே நீர் ஆதாரம் 4 அப்படிலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, இது என்னுடைய கிராமம். அதில் வந்து மொத்தம் 1731 மக்கள் இருக்கதா இருக்குது, எஸ்சி எஸ்டி ஜென்ரல். என்னுடைய ஊராட்சியை நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே போனால் மொத்தமாக வந்துட்டு எஸ்சியில் 202, எஸ்டியில் 17, ஜென்ரலில் 1512, மொத்தம் 1731 மக்கள் இருக்கதா ரிப்போர்ட் இருக்குது. ஜல் ஜீவன் மிஷன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த என்ன வீடியோ போடணும் நீங்கள் எதுவும் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு.